படிச்சிட்டிருக்கிற பயிற்சி மையத்தில் நடந்துட்டு இருக்கிற மாடல் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, அந்த மாதிரி டெஸ்ட்டுகளில் எல்லாமே மதிப்பெண் கம்மியாயதினால, ஸ்கோர் கம்மியாயதினால டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற பெற்றோர்களில் திட்டு வாங்கிட்டு இருக்கிற என்னோட அன்பான மாணவர்களே, மாணவிகளே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட தானே கொஞ்சம் பேச போகிறது. நமது எக்ஸாமினேஷன் நீட் 2022 தானே. அதுக்கு முன்னாடி நம்ம எழுதிட்டு இருக்கிற மொத்த எக்ஸாம்ஸும் நீட் 2020 நல்ல விதமாக எழுதுறதுக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய ட்ரைனிங் தானே, ப்ராக்டிஸ் தானே. அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூட்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும் பொழுது அது இன்ஸ்டிடியூட்டோட ஒரு சிஸ்டம் தானே. மொத்த பேரையும் ஒன்றா பார்த்து தானே அவங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம தானே டெஸ்ட்டு ஒவ்வொரு ஆளும் தங்களுக்கு எந்த விதம் தேவை அது யோசித்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் எடுக்க வேண்டியது. அக்கார்டிங் டு ஜால் பிரின்சிப்பிள், அதாவது என்னுடைய பிரின்சிப்பிள் படியாக நான் இந்த விஷயத்தில் பேசுகிற தத்துவம் என்னென்னா, நீங்கள் உங்களோட வீக்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாகி மட்டும் தானே பார்க்க வேண்டியது. எஸ்பெஷலி கிளாஸ் ஓடிட்டிருக்கிற நாள்களில் உங்களாலே மொத்த சாப்டரும் பெர்ஃபெக்ஷனுடன் படித்து முடிக்க முடியாது. நீட் 2020 முன்னோக்கமுடன் அந்த ஒரு இலக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் பொழுது அது நமக்கு சரியாகி வரணும்னா, இப்போவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தானே போக வேண்டியது. எப்போதுமே நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ஆமை தானே நமது லீடர். ஆமை முயல் கதைகள் கேட்காதவங்க, ஆமை முயல் கதை கேட்காதவங்க யாருமே இருக்கலை. எல்லோருக்கும் தெரியும் அவங்களோட போராட்டம், அவங்களோட காம்படிஷன், கடைசியில் வெற்றி யாருக்கு கிடைச்சது அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீ உன்னோட வேகம் அது யூஸ் பண்ணி தானே முன்னாடி போக வேண்டியது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி போகிறது பார்க்கும் பொழுது அது பார்த்து நீ கண்டிப்பாக பயப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நான் முன்னாடியே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணி வெற்றி கிடைச்ச ஒரு விஷயம் தானே. வெற்றி கிடைக்காத எந்த ஒரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹேபிட் தானே ஆமையே நமது தலைவராய் நம்ம எடுக்கணும். அதுதானே ஃபஸ்ட்டு. அதாவது ஆமையோட பவர் மட்டும் யூஸ் பண்ணி, ஆமையோட வேகம் யூஸ் பண்ணி மெதுவாக தானே போயது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடி போகும். நம்ம ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ் அப்ளை பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேர் நமக்கு முன்னாடியே ஓடி போகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது நம்ம பார்த்துட்டு இருக்கும். அது நம்ம மனசோட ஒரு ப்ராப்ளம் தான். அப்படி போனவங்க இல்லை முக்கியம். நீ உன்னோட ஸ்பீடு யூஸ் பண்ணி முன்னாடி போகிறது மட்டும் தானே முக்கியம். கண்டிப்பாக வெற்றி உன்னுடையது மட்டும் தானே. இதொரு காம்படிஷன் தானே. உன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களை விட அதிகம் மார்க் உனக்கு கிடச்சினா பொறாமை வரும்ல? கண்டிப்பாக வரும். மனிதனாயிருந்தால் பொறாமை வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி நம்ம கூட நடந்துட்டு இருக்கிற, நம்ம கூட பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு பொறாமை நிறைய வருதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கும் அப்படி தானே, நம்மவும் எக்ஸப்ஷனல் கேஸ் கிடையாது. ஓகே, அது போகட்டும். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம்ஸ் நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே படிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த டைமில் எல்லாமே உருண்டை உருட்டி போர்டு எக்ஸாமுக்காக சாப்பிட்டு அது டைஜஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டு அப்படியே கொண்டு போய் வாந்தி எடுத்து எக்ஸாம் பேப்பருக்குள்ளே கொட்டி வச்சு அப்படி எழுதி வந்த ஒரு ப்ராக்டிஸ் தானே நமக்கு இதுவரைக்கும் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த ப்ராக்டிஸும் நீட்டும் சம்பந்தம் இல்லை. அது இப்பொழுது தானே உங்களுக்கு புரியுது. அதுக்கு பிறகும் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட இந்த வீக்லி டெஸ்டில் எல்லாம் ஸ்கோர் இல்லை அப்படி சொல்லி திட்டும் பொழுது நீங்கள் தலை தூக்கி பிடிச்சு பெரிய ஆளாய் நின்று அவங்கக்கிட்ட பேசணும். ஏன் உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் வரல? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள இருக்கிறதுனால தானே வாய் திறந்து மனசு திறந்து பேசுறதுக்கு உங்களுக்கு முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம். நீ நல்ல விதமா படிச்சு சிஸ்டமேட்டிக்கலி முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒராளா இருந்தால் கண்டிப்பா உன்னோட பெற்றோர்கள் உன் கூட வரும். இந்த பிரபஞ்சம் மொத்தமா உங்க கூட வரும். ஆல்கமிஸ்ட் இல்ல, பவுலோ கோயிலோட ஆல்கமிஸ்ட் புக்கில் சொல்லி இருக்கு, அதாவது தீவிரமான ஆசையுடன் நம்ம ஒரு விஷயத்துக்காக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த இயற்கை மொத்தமாக அதுக்கு தேவையான ஒரு சப்போர்ட் தானே நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் வரும்போது என்ன நடந்துட்டு இருக்கு, முன்னாடி படித்த சாப்டர்ஸோட நிலைமை என்னது, இப்பொழுது நம்ம அது யோசிக்கும்பொழுது நம்ம மனசிலிருந்து என்ன வருது,
நிறைய பேருக்கு முன்னாடியெல்லாம் படித்த சாப்டரை பற்றி யோசிக்கும் பொழுது புகை வந்துட்டு இருக்கும், தலையில் இருந்து புகை வந்துட்டு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க, நீட் எக்ஸாமுக்கு சந்தோஷமான மனமுடன் தானே எழுத போக வேண்டியது, பயமுடன் எக்ஸாம் எழுத போகக்கூடாது. அந்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நீ உன்னோட மனசு சமாளிச்சு எப்படி எக்ஸாம் எழுத போறது, அதுதானே உன்னோட வெற்றி முடிவெடுக்கிறது. அதுக்கு முன்னாடி நீ விளையாடுற ஆட்டம் எல்லாமே அதுக்கு பயிற்சியாய் மட்டும் தானே எடுக்க வேண்டியது. ஒரு போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்றவங்க, ஒரு யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண போன ஆள்கள் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படி தானே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது, எப்படி தானே அட்டாக் பண்ண வேண்டியது, ஒவ்வொரு டைரக்ஷனிலும் எதிரிகள் வரும்பொழுது எந்த டைரக்ஷன் நமக்கு அட்டாக் பண்ணணும், எந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே எடுக்க வேண்டியது, அப்படிப்பட்ட ஒரு திட்டமுடன் தானே எல்லோரும் இந்த மாதிரி விஷயத்தை பார்ட்டிசிபேட் பண்ணும். யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற ஆயுதம் ஒரிஜினல் ஆயுதம் வச்சு இல்லை, யாருமே அதுக்காக ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஒரிஜினல் வாள் வச்சு யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அந்த யுத்தத்தோட ட்ரைனிங்கில் மரம் யூஸ் பண்ணி உண்டாக்கிய உடன் வாள் வச்சு தானே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ நான் சொன்னது என்ன தெரியுமா, நமது போராட்டம்னா நீட் 2022 தானே, அதுக்கு முன்னாடி நடக்கிறது எதுவும் நமக்கு போராட்டம் கிடையாது, அது பயிற்சி மட்டும் தானே, ட்ரைனிங் மட்டும் தானே. அன்பான மாணவர்களே, உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வீக் டெஸ்டையும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெஸ்டையும் நீ ப்ராக்டிஸ் டெஸ்டாய் மட்டும் எடுக்கணும். 3 சாப்டர் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்டில் இருக்குன்னா நீ முதலே என்ன பண்ணணும் தெரியுமா, ப்ரியாரிட்டி ஆர்டர் உருவாக்கணும். காது திறந்து கவனமாக கேளுங்க, ப்ரியாரிட்டி ஆர்டர் உருவாக்கணும். ஓகேவா, ப்ரியாரிட்டி ஆர்டர் உருவாக்கி வேகமாக உன்னால் படிக்க முடியுனது ஏது அது படித்து, பட் அது படிக்கும் பொழுது சும்மா படிக்கக்கூடாது, ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட் அப்ளை பண்ணி தானே படிக்க வேண்டியது. ஒரு பயாலஜி சாப்டர் நீ படிக்கணும் முடிவெடுத்தால் வீக்லி டெஸ்ட்டுக்காக பயாலஜி சாப்டர் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ ஷார்ட் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த சாப்டர் நீ படித்த பிறகு உன் கையில் ஷார்ட் நோட் இருக்கணும். இல்லைனா இன்னொரு வாட்டி ரிவிஷன் நடக்கணும்னா மறுபடியும் அதே மாதிரி புக் எடுத்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வராமல் பாருங்க. ஓகேவா, ப்ராக்டிஸ் டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அதுக்கு கொடுங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் அதை பற்றி யோசித்து கவலைப்படுற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது, அது தானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, நீ நல்ல விதமாக படித்து நல்ல விதமாக தெளிவாக தெரிஞ்சு முன்னாடி போகணும். மொத்த ஆள்களுக்கும் ஒரு சாப்டர் ஒரே விதம் படிக்க முடியாது, சில ஆள்களுக்கு அப்சார்பிங் பவர் அதிகமாயிருக்கும், சில ஆள்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்கும். ஆனாலும் கம்மியாயிருந்தாலும் நீ பயப்படக்கூடாது, தயக்கப்படக்கூடாது, அச்சப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதறாது, பதறக்கூடாது. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா, நீ படித்த இடத்திலிருந்து கேள்வி வரும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தானே நமக்கு இருக்க வேண்டியது. நல்ல மனசுடன் நல்லா படித்து மட்டும் இப்போ முன்னாடி போங்க. நீங்கள் படிக்காமல் பெண்டிங்கில் இருக்கிறது, கடவுளை எப்போ படிக்கும் அப்படி யோசித்து நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். போக 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 படித்து படித்து தானே போயிட்டு இருக்கணும். பட் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒவ்வொரு சாப்டரும் படித்து முடிக்கும் பொழுது அது படித்ததோட ஆதாரம் உன் கையில் இருக்கு, அது மட்டும் நீ கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு சாப்டர் படித்து முடித்த பிறகு அது ஒரு ஷார்ட் நோட், அது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியாக இருந்தால் அது ஒரு புக் பேக் எக்ஸசைஸ், அதெல்லாம் சோல்வ் பண்ணியது உன் கையில் இருக்கும்னா அதுதானே உனக்கு முன்னாடி போகிறதுக்கு உந்து சக்தி, அதுதானே உனக்கு தைரியம் கொடுக்குற ஒரு பெரிய சக்தி. கண்டிப்பாக அது நீ ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதோட ரிசல்ட்டு பார்க்க தெரியும். உங்கள் அன்போடு ஜாலி.